ஐந்து நாள் வெளியே வராதிங்க. ராமர் குறித்து இஸ்லாமிய எம்பி பகீர் புகையும் வடக்கு. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் ராமர் கோயில் கும்பாபிஷேகம் வரும் 22ஆம் தேதி நடைபெற உள்ளது. அன்றைய தினம் ராமரின் குழந்தை வடிவிலான சிலை பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளது. ராமர் கோயிலை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்கிறார். இதனை முன்னிட்டு முக்கிய பிரமுகர்களுக்கு அழைப்புதல்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. 22 ஜனவரி 2024 அன்று ராமர் கோவிலில் ராமர் சிலை பிரதிஷ்டை செய்யப்படும். காசியின் வேத பண்டிதர்கள் கும்பாபிஷேகத்தை நடத்துவார்கள். மதியம் 12:15 முதல் 12:45 மணி வரை ராமர் சிலை நிறுவப்படும். இந்த நிலையில் அசாமில் பார்பெட்டா நகரில் அகில இந்திய ஐக்கிய ஜனநாயக முன்னணி அமைப்பின் தலைவர் மற்றும் மக்களவை எம்பியான பக்ருதீன் அஜ்மல் கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு பேசினார். அவர் பேசும்போது, நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வரும் 20ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை முஸ்லீம்கள் பயணங்களை தவிர்க்க வேண்டும். ராம ஜென்ம பூமியில் நிறுவப்படும் குழந்தை வடிவிலான ராமர் சிலையை ஒட்டுமொத்த உலகமும் பார்க்கும். லட்சக்கணக்கான மக்கள் பஸ்களிலும் ரயில்களிலும் விமானங்கள் உள்ளிட்ட வாகனங்களிலும் பயணம் மேற்கொள்வார்கள். முஸ்லிம்கள் ஆகிய நாம் அமைதி காக்க வேண்டும். அமைதி மற்றும் நல்லிணக்கத்திற்காக நம்முடைய முஸ்லிம் சகோதரர்கள் இந்த காலகட்டத்தில் ரயிலில் பயணம் செய்ய வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன். இந்த காலகட்டத்தில் நாம் பயணம் செய்யாமல் வீட்டிலேயே இருக்க வேண்டும். பாஜக பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறது. முஸ்லிம்களின் பெரிய எதிரியாக பாஜக உள்ளது. நம்முடைய வாழ்க்கை, நம்பிக்கை, மசூதிகள், இஸ்லாமிய சட்டங்கள் மற்றும் தொழுகை ஆகியவற்றுக்கு எதிரியாக உள்ளது என்று அவர் பேசியுள்ளார். சகிப்புத்தன்மையின்றி இவ்வாறு மக்களை மத ரீதியாக தூண்டுவதாக பலரும் இவரது கருத்திற்கு கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். 500 ஆண்டுகால பிரச்சனை சட்டப்பூர்வமாக ஒரு முடிவுக்கு வந்த சமயம் யாரையும் புண்படுத்தும் நோக்குடன் கொண்டாட்டங்களில் ஈடுபட வேண்டாம் என இந்து அமைப்புகள் வெளிப்படையாக கருத்துக்களை வெளியிட்டு அமைதியை நிலைநாட்ட வேண்டின. காஷ்மீரில் Article 370 நீக்கத்தின் போதும் இரத்த ஆறு ஓடும் என்று பிரிவினைவாத கருத்துடையோர் முழங்கி வந்தனர். ஆனால் எந்தவித பதட்டமும் இன்றி இன்று வரை காஷ்மீர் வளர்ச்சியை நோக்கி பயணிக்கிறார். எனவே இம்மாதிரியான அடிப்படைவாத பிரிவினைவாத கருத்துடையோரின் பிரித்தாலும் சூழ்ச்சி எடுபடாது என சமூக வலைதளங்களில் பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. படித்தவரா நீங்கள்? நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம். SSC நடத்தும் MTS தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள். சன் IAS அகாடமி நடத்தும் SSC MTS தேர்வுக்கான பயிற்சியில் இன்றே இணைந்து பயிற்சி பெறுவீர், வெற்றி பெறுவீர். தொடர்புக்கு 9952920017397355171.